வெல்கம் டு ஏடிஇசட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம லான்டனான்னு சொல்கிற ஒரு ஃப்ளவர் பிளான்ட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த செடி வந்து வளர்ப்பாங்க. இதோட தமிழ் நேம் என்ன அப்படின்னா உன்னி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட தமிழ் நேம் உன்னி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து நிறைய ரோட்டோரமாக வளர்ந்துருக்கும். ஆனால் வந்து அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து முள் செடி மாதிரி இருக்கும், ஆனால் பூ பார்க்க சேம் இதே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது நம்ம நர்சரியிலேருந்து வாங்குவோம் இந்த செடியை. இது வந்து முள் இருக்காது. இந்த செடியோட இந்த லீஃபோட ஸ்மெல் பார்த்தோம் அப்படின்னா செவ்வந்தி பூ லீஃப் எப்படி ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் தான் இருக்கும் இருக்கும். இது வந்து பாருங்கள் எவ்வளோ பூ வளர்ந்துருக்குன்னு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலரில் பூக்கும், ஃபுல்லாக எல்லோ கலரில் பூத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நர்சரியில் வந்து இந்த செடியை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்தோடனே ஒரு கட்டிங் மட்டும் எடுத்து பதியம் போட்டோம் அப்படின்னா இந்த செடி வந்து நல்லா தளைஞ்சு வரும். இன்னொன்று வந்து இதை வந்து விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம். இந்த செடி வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த பூ வந்து பாலினேஷன் ஆனதும் இதில் வந்து பிளாக் கலரில் ஒரு மிளகு தக்காளியோட விதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அந்த விதையை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த விதையை போட்டு கூட நம்ம இந்த செடி வந்து முளைக்க வைக்கலாம். இது வந்து வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செடி. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பாட் அப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு சின்ன பாட்லேயே நல்லா அழகாக வளரும். இது மொத்தம் வந்து ஒரு 7 அடி வரையும் வளரக்கூடிய செடி. ஆனால் நம்ம வந்து வீட்டு தோட்டத்துக்கு வைக்கிறனால நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு செடி வச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வளரும். இது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கிறனால கார்டனுக்கு வந்து நிறைய பீஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வளர்த்தோன்னா. இது வந்து நீங்கள் எல்லோரும் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.